எங்களை விட அதிகமா உங்களுக்கு தெரியும். இந்த சாலை நிலம் எடுத்து அந்த நில உரிமைதாரருக்கு தேவையான இழப்பீட்டை தொகையும் எடுத்துதான் மாநில அரசு மத்திய அரசு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் கொண்டு வரப்படுகின்ற திட்டம். இது முழுக்க முழுக்க மத்திய அரசுடைய திட்டம், மத்திய அரசு தான் செயல்படுது. ஏற்கனவே சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்துல இருந்து 2009 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருந்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டது. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வச்சிருந்து யாரு அமைச்சரா இருந்தாலும் நன்றாக தெரியும். அப்பொழுது வந்து 3023 கிலோமீட்டர் கழகத்தை கையாக கொண்டாடி அப்ப இரண்டு சாலையில உருவாக்கப்பட்டாங்க. ஒன்று கிருஷ்ணகிரியில் இருந்து சேலம் வந்து இன்னொன்று உளுந்தரப்பேட்டையிலிருந்து வருது. இந்த இரண்டு சாலையில் எடுக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய வாகனத்துடைய எண்ணிக்கை 1,07,00,000. இன்றைய தினம் வாகனத்துடைய எண்ணிக்கை 2,57,00,000. இன்னும் இந்த திட்டம் முழுசா நிறைவேற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் 4-5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் வருகின்ற பொழுது கிட்டத்தட்ட 70,00,000 வாகனங்கள் இன்னும் அதிகரிக்கும். அப்ப 2,57,00,000 வாகனம் தற்போது இருக்குது. இதை விட இன்னொரு 70,00,000 வாகனம் கூடுகின்ற பொழுது 3,27,00,000 வாகனம் வந்துருக்கு. 1,07,00,000 வாகனம் இருக்கின்ற பொழுது இரண்டு சாலைகள் அமைத்தாங்க. அந்த ரெண்டு சாலைகள் அமைக்கின்ற பொழுது இன்றைக்கு கூட தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கு 16,214 பேர் சாலை விபத்தில் இருந்ததா பத்திரிகையிலே போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு 2 வழி சாலை இருக்கும் போதே இவ்வளவு பேர், 1,07,00,000 வாகனம் இருக்கும்போது 3,20,00,000 வாகனம் வரும்போது எவ்வளவு விபத்து ஏற்படும் என்பதை நீங்க எண்ணி பார்த்துக்கணும். இந்த விபத்தை குறைப்பது மட்டுமல்ல, விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றுவது அரசுடைய கடமை. இன்றைக்கு ஒரு உயிர் போன திரும்பி வராது. அதற்கு ஏற்றவாறு சாலைகளை அமைப்பது அரசுடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, நீங்க சாலைகள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எடப்பாடி எடுத்துங்க, அவர் 45 வருஷம் மதிப்பு பார்க்கும்போது எடப்பாடி இருந்து எங்க ஊருக்கு போறதுக்கு வெளி வெளியா வர்றதுக்கு மண் ரோடு தான் இருந்தோம். பிறகு தார் ரோட ஏற்படுத்தினாங்க ஒரு 15 வருஷம் கழிச்சு. அதுக்கு பிறகு வாகனம் அதிகமானது, இப்ப சாலை விரிவுபடுத்தியிருந்தோம் எங்களுடைய கிராமத்துக்கு போற. அப்படி இல்ல, அனைத்து நகர மெட்ராஸ்ல இருந்து இன்றைக்கு கன்னியாகுமரி, கேரளா, நம்முடைய வட மாவட்டங்கள் வழியா நிறைய வாகனங்கள் இருக்கு. அதுவும் நம்முடைய பகுதி பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இன்றைக்கு சேலம் ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், கரூர் ஆகட்டும், ஈரோடு, கோயம்புத்தூர், கை மதுரை இப்படி போன்ற பகுதியெல்லாம் தொழிற்சாலை நிறைந்த பகுதி, கனகரக வாகனம் அதிகமாக செல்லக்கூடிய பகுதி. இப்போ போடுற சாலை நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சாலை, படிப்படியாக வளர்ச்சிக்கு தக்கவாறு சாலைகளை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய சாலையை உருவாக்கி தரங்க. இதன் மூலம் விபத்து குறைக்கப்படுகிறது, தூரம் குறைகிறதுக்கான எரிபொருள் சிக்கனம் ஏற்படுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் லாரிகள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 4 கிலோமீட்டர் போகுது, 60 கிலோமீட்டர் குறைஞ்சா 15 லிட்டர் டீசல் மிச்சமாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும், 15 லிட்டர்னா இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாய். ஆனால் 5 ஆண்டு காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீசல் எந்த அளவுக்கு உயிரும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 6 மாச காலத்தில் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. சராசரி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். அப்படி வருகின்ற பொழுது ஒரு லாரிக்கு 1,300 ரூபாய் கூடுதலாக செலவாகும். அது மட்டும் இல்லாமல் 60 கிலோமீட்டர் போறதுனால தேய்மான செலவாகும், கால நேரம் அதிகமாகுது, அனைத்து பாதுகாப்பு அம்சங்கள் கூடிய சாலையை அது உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாலை நம்முடைய பகுதிக்கு கிடைக்குது. இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியின் வழியாக இன்றைக்கு கேரள மாநிலம் பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த சாலை வழியாக போடக்கூடிய சேலத்துக்கு மட்டுமல்ல, தனியாக போடுறதில்லை. இந்த பயன்பாட்டை நம் உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நில உடமைதாருக்கு சாலை அமைக்கப்படுகின்ற அந்த பகுதியில் உள்ள நில உரிமையாளருக்கு தேவையான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத் தருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதையும் தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் 1,50,000 மக்கள் ஏக்கர் 1 ஏக்கர் இருந்தால் அது இருந்தாங்க, அவர்களுக்கு அரசாங்கமே இடம் கொடுத்து அங்கே பசு வீடு கட்டித்தரும்.
சார், இழப்பீடு வந்து கைட்லைன் வேல்யூக்கு 4 மடங்கு கொடுத்தாலும் அதை வச்சு அவங்க ஒன்னும் பண்ண முடியாது. மார்க்கெட் ரேட் வேணும், அது குழப்பம் இருக்கு, அதை தெளிவுபடுத்த முடியுமா? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு 3,000 கிலோமீட்டர் எடுத்தாங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. அதுக்கு இதுக்கு இப்போ நாங்க கெயிலின் விலையை உயர்த்திட்டோம். 2-3 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கெயிலின் விலை பல மடங்கு உயர்ந்துருக்கு, நிலத்தினுடைய மதிப்பு உயர்ந்துருக்கு. அதுக்கு தகுந்தவாறு பக்கத்துல ஒரு ஹெக்டருக்கு 3-4 கோடி கூட கிடைக்கும். ஒரு சில இடத்துல 3-4 கோடி கிடைக்கும், சில இடத்துல 3 மடங்கு போகும்போது 10 லட்சம் 30 லட்சம் கிடைக்கும். ஒரு தென்னை மரத்துக்கு பாத்தீங்கன்னா சராசரி ஒரு 17-17 வயசு ஆன மரம், அதாவது வயதை வச்சுதான் அதுக்கு நிர்ணயம் செய்யறாங்க. அப்படி நிர்ணயம் செய்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 வயசு மரத்துக்குன்னா ஒரு 40,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு 30 மரம் ஒரு தோட்டத்தில் போனால் கூட இன்னும் 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது நிலத்துக்கும் கிடைக்குது, அதுக்கும் கிடைக்குது. நீங்கள் ஒரு தென்னை மரம் நான் விவசாயம் பண்ணுறேன், எங்கள் தோட்டத்தில் 6 ஏக்கர் தென்னை மரம் போட்டுருக்கேன், 900 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். ஒரு மரம் வருஷத்துக்கு 900 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. சார், கவுத்தி மலை கஞ்சா அது மட்டும் இல்லை, என்னென்ன பயிர் இருக்குதோ அந்த பயிருக்கு தகுந்தவாறு தற்கால நிலை மார்க்கெட் மதிப்பில் இருக்கிறாங்க. கவுத்திமலை கஞ்சமலையில வந்து மைனிங் எடுக்கிறாங்க, உள்ள தாது பொருள் எடுக்க நிறுவனங்களுக்கு சாதகமா இந்த திட்டம் புதுமை பசுமை திட்டம் இல்ல திட்டம் சொல்றாங்க. இந்த பசு வழிச்சாலையில அவைகளுக்கும் மனசுக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் வெளிப்படுத்துறீங்க, நீ நிருபர்களும் கேக்குறீங்க. எங்களை விட முழுமையா தெரிஞ்சது பத்திரிகையாளரும் ஊடகங்கள் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு செய்தி கொடுக்கும் நீங்க தான், எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். இந்த சாலையை போடுறதுக்குள்ள இதுல படுற விமர்சனம் இது கொஞ்சம் நச்சம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே, தமிழ்நாட்டுல எவ்வளவு வளர்ச்சி பண்ணி எதையாவது ஒரு சமூக ஆர்வம் எடுத்துக்கிறாங்களே. உதாரணத்துக்கு இதை நீங்க பத்திரிகையில் ஊடகங்களையும் தெளிவா சொல்ல வேண்டும். அங்கு கொடுத்து 2 கையும் இல்லாத ஒன்று, 2 வருஷத்துக்கு 2 கை இழந்துட்டேன். அவருக்கு இறந்தவர் உடலிலிருந்து 2 கையை எடுத்து பொருத்தி சாதனை படித்தார். அப்படி சாதனை படித்த மருத்துவர்களை யாராவது ஒரு சமூக ஆர்வலர் பாராட்டிருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சமூக ஆர்வலர் வந்து பாட்டிருக்கலாம், அதுக்கு எவ்வளவு பாடுபட்டுப்பாங்க. என்னை வந்து அணுகின்ற பொழுது கூட இது சாதிக்க முடியுமான்னு கேட்டேன். மருத்துவர் சொன்னாங்க, நம்பிக்கை தாங்க நம்ம சாதனை, நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றணும். இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனையில் மாட்டு உறுப்பு அறுவை செஞ்சு வெற்றி பெற்ற நிதி கிடையாது, தமிழ்நாட்டில் வரலாற்று பிரச்சனை. இத்தனை சமூக ஆர்வம் இருக்காங்களே, உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த மருத்துவருக்கு யாராவது பாராட்டு தெரிஞ்சுக்காங்களா, நன்றி தெரிவிச்சிருக்காங்களா? எவ்வளோ நல்ல வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கு, எவ்வளோ திட்டங்கள் நம்முடைய அதிகாரி பெருமக்கள் செய்கிறாங்க, அதெல்லாம் யாரும் ஊக்குவிக்கிறது கிடையாது. இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த அரசுக்கு ஒரு நல்ல பயிர் கிடைத்து விடும் என்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தில் இது எப்படியாவது பழி சுமத்தி மக்களத்தில் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தி இது ஒரு பெரிய பூதாகரமாக்கி இந்த திட்டத்தை நிறுத்த வேணும். இதுதான் அவருடைய குறிக்கோள், மற்ற எந்த நிலையும் கிடையாது. இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த சாலை அமைக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக இந்த பசுவெளிச்சாலை ஏற்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேணும். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது. அரசு அரசு அலுவலராக நீ ஒரு அதிகாரியா இருக்கிறீங்க, நீ அதிகாரி பணி செய்யும் போது உங்களுக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்புக்காக சொல்றாங்க. அதில் யாரையும் போய் கஷ்டப்படுத்துறது கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு விவசாயிக்கு வழக்கு போட்டதும் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக இது ஒரு நல்ல திட்டம், ஒரு அருமையான திட்டம். இந்தியாவிலேயே 2வது அந்த பசு வழிச்சாலையை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 75,000 கோடிக்கு மேலே சாலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்துருச்சு. அதெல்லாம் 19 சாலைகளை மாவட்ட சாலை நம்முடைய மாநில நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தி அகலப்படுத்துவதற்கு இன்றைக்கு அவர்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. மேலும் 21 சாலைகளை விரிவுபடுத்தி அகலப்படுத்தி தரம் உயர்த்த வேண்டும் என்பதற்கு நம்ம கருத்துரை அமைச்சிருக்கோம், அதையும் செய்தா சொல்லிடுறாங்க. கிட்டத்தட்ட 40 சாலை வரது. இதற்காக சொல்லிட்டு நம்முடைய மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து சாலைகளை விரிவுபடுத்தி இன்றைக்கு உட்கட்டமைப்பை வசதியை பெருக்கினால்தான் புதிய புதிய தொழிற்சாலை வர முடியும். இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிக்கிறாங்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை தமிழகத்திலாம் உயர்ந்திருக்கு.
எனக்கு 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 121 வயதில் உயர்கல்வி படித்தாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் 46.34% உயர்கல்வி படிக்கிறாங்க. இப்படி படித்தவருடைய எண்ணிக்கை இளைஞருடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற காரணத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேணும். அப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உள்கட்டமைப்பு மிக முக்கியம். அது இருந்தால் தான் புதிய புதிய தொழிற்சாலை உருவாக்க முடியும், மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும், படித்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அத்தனை பத்திரிகை நண்பர்களும் இதற்காக உறுதுணை என்பது இந்த சாலை அமைப்பதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று